உலகமெல்லாம் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்து கொண்டிருக்கிறார். சன் டிவி நேயர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, என்றைக்குமே எங்கள் நிகழ்ச்சிக்கான சிறப்பான ஜட்ஜஸ் அன்பு தொகுப்பாளினி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் நல்ல மரியாதைக்குரிய பண்பாளர், நல்ல நகைச்சுவையாளர் மௌலி சார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா? வாங்க ராமகிருஷ்ணன், நீங்க இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பேசி அசத்திரலாம் இருக்கேன் சார். உடனே அசத்திருங்க. ரொம்ப நன்றி சார். அதாவது ஒரு அருமையான விஷயம் சொல்லுவாங்க, உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்பட வைத்து விடக்கூடாதுன்னு வாங்க. அப்படி யாரையுமே புண்படுத்தாம ஒரு அருமையான நிகழ்ச்சி நம்ம அசத்த போகுது யார் நிகழ்ச்சி. சில பேர் முட்டாள்தனமா ஏதாவது ஒன்று செய்வேன், அதான் ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். மாப்பிளா உனக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு நான் சைனைடை குடிச்சு சாவேன். சரக்குக்கும் சைனைடுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. சரக்கு அடிச்சேனா நாலு பேருக்கு முன்னாடி நீ ஆடுவ, சைனைடு குடிச்சேனா நாலு பேர் உனக்கு முன்னாடி ஆடுவாங்க. அதுக்கு சொல்லிக்கான் மாப்பிளா, எங்க தாத்தா எதை செஞ்சாலும் மாத்தி மாத்தி தான்டா செய்வாரு. அப்படியா? ஆமாடா, வாக்கிங் ஸ்டிக்க கீழே போட்டு சவுத்தை பிடிச்சி நடப்பாரு. அது பரவாயில்லடா, எங்க தாத்தா வீட்டுக்குள்ள எச்சியை துப்பிட்டு ஜன்னல் வழியா வெளியே குதிப்பாரு அப்படின்றிருக்கான். அப்ப அவரு எப்படி மாத்திக்குவாருன்னு குடும்ப நகைச்சுவை சொல்லுவோம் இல்லையா. அன்னைக்கு வீட்டுக்காரம்மா 25வது வருஷம் வெட்டிங் டே கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. வீட்டுக்காரம்மா கேட்டிருக்கு, ஏங்க 25 வருஷமா இவ்வளவு இனிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம், என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காதலிச்சோமா? ஆ, அப்போ உங்க அப்பா இன்ஸ்பெக்டரா இருந்தாரா? ஆமா. என் பொண்ணு முன்னாடி சுத்துனா 25 வருஷம் ஜெயில தூக்கி போட்டுருவேன்டாரு. ஆமா, இப்ப மட்டும் அப்படி தூக்கி போட்டிருந்தாருன்னா இப்ப நான் ரிலீஸ் ஆயிருப்பேன், சுதந்திரம் மாதிரி கிடைச்சிருக்கேன். இன்னும் நான் ரிலீஸ் ஆயிடுறேன் அப்படின்னு தாங்க. நம்ம காதலிச்சப்பலாம் உலகத்திலேயே நீ தான் அழகி, உலகத்திலேயே நீ தான் அழகின்னு சொல்லுவீங்க. ஆமா, அப்ப நான் உலகம் தெரியாம இருந்துட்டேன் அப்படின்ட்டுருக்கேன். தாங்க, இன்ன மாதிரி நான் இல்லையா? என் கண்ணை ஒட்டி போச்சு, அழகா இல்லை, என் குரல் வேற மாறி போச்சு. ஏன் கமலா, ஏன் எப்படி ஃபீல் பண்ற? உனக்கு எல்லாம் இல்லைனாலும் உன் கண்ணு நல்லா தெரியுதே. எப்படிங்க சொல்றீங்க, நீ கேவலமா இருக்கன்னு உனக்கே தெரியுதே அப்படின்ட்டுருக்கான். ஆனா பிடிச்சிருது. இன்னும் சொன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். வேமா சார், சார் எங்க வீட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு திருடன் வந்தான், எப்படியாவது அவனை பிடிச்சிட்டாங்க. எதுக்குயா, கோர்ட்ல நிப்பாட்டி தண்டனை வாங்கி தர போறியா? இல்ல இல்ல, நைட்டு 10 மணிக்கு என் பொண்டாடி தெரியாம எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்னு கேட்கணும் அப்படின்ட்டுருக்கான். அடுத்து ஹோட்டல்ல போயிருக்காரு, சர்வரை கூப்பிட்டு, தம்பி கல்லு மாதிரி இட்லி, வாயிலேயே வைக்க முடியாத அளவுக்கு ஒரு சட்னி, ஆறி போன ஒரு காப்பி, இதெல்லாம் கொண்டு வா. சர்வர் மறந்துட்டான், இனியா இந்த மாதிரி ஆர்டர் பண்ற, எதுக்கு இப்படி கேட்குற? எனக்கு வீட்டு நியாயம் வந்துருச்சு, வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு போலயே இருக்கு. அப்படின்னா என் வீட்டில் எப்படி சமையல் இருக்குன்னு பாத்துக்கங்க. இன்னும் சொன்னா அன்னைக்கு வீட்டில் உட்காந்து பொண்டாட்டி உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருந்திருக்கு, சீரியலை பார்த்துட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்துச்சு. பின்னாடி புருஷன் சாப்பிட்டுட்டு இருந்தான், அவனும் தேம்பி தேம்பி அழுதிருக்கான். இந்த அம்மா அப்படியே திரும்பி, எங்க சோகம் அதிகம்ல, இல்ல காரம் அதிகம் அப்படின்ட்டுருக்கான். டிடிஆர் போயிருக்காரு, டிடிஆர் போய் ஒவ்வொருத்தனையா டிக்கெட் செக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு 15 வயசு பையன் உள்ள ஒளிஞ்சுட்டு இருந்திருக்கான் ட்ரெயினுக்குள்ளார. பிடிச்சாரு, ஏண்டா 15 வயசுல நீ எல்லாம் திருட்டுத்தனமா ட்ரெயின் ஏறி வர, உன்னெல்லாம் என்ன பண்றது, உங்க அப்பா என்ன பண்றாரு? அவரு பக்கத்து சீட்ல ஒளிஞ்சிருக்காரு அப்படின்ட்டு இருக்கேன். குடும்பமே நாதாரி குடும்பமா இருக்கும் போல அந்த எழுதிருக்கேன். ஏயா, உன் குடும்பமே நாதாரி குடும்பமா? அப்படியா சொல்றீங்க, இருங்க பொண்டாடிட்ட கேட்கிறேன் அப்படின்ட்டு இருக்கேன். அது அடுத்த சீட்டு கீழே ஒளிஞ்சிருக்கு. என்ன பண்றது, குக்கர் வாங்கியிருக்கான், குக்கர் வாங்கிட்டு வந்து சமைச்சிட்டு திட்டிண்டு மறுநாள் குக்கர் கடையில தூக்கி கொண்டு போய் குக்கர் எரிஞ்சிருக்கான். என்னையா குக்கர் கொடுத்த, நீ சரியான காவாளி குக்கரா இருக்கு. ஏயா அப்படி சொல்ற, வயசு பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல அது பாட்டு கண்ட நேரத்துல விசில் அடிக்குது. அதான் குக்கர் நல்லாம படுத்துரு. நம் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்ற என்றைக்குமே நமக்கு மகிழ்ச்சி தேவை. அந்த மகிழ்ச்சியை வார வாரம் மல்லி தந்து கொண்டிருக்கிற ஒரே நிகழ்ச்சி நம்ம அசத்த போகுது யார் நிகழ்ச்சி என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி கூறிட போகிறேன். நன்றி நன்றி நன்றி. வெல்டன் ராமகிருஷ்ணன், சூப்பர் ஜோக் எல்லாம் சொல்லி அசத்திட்டீங்க, ரொம்ப நன்றி சார். சார் எனக்கு ஒரு ஜோக் ஞாபகம் வருது. டீ கடையில் போய் 2 பேர் டீ சாப்பிட போகிறாங்க. இந்த டீ சாப்பிடும் போது கிளாஸ் வந்து கொண்டு வந்து இப்படி வச்சான், எதிரில் பார்த்தோம் ஷாக் ஆகிட்டான். ஏண்டா டீ கொண்டு வந்தியே, பாதி கேட்ட விரல் கேஸ்லேயே இருக்குது அப்படின்னு கேட்டான். இல்லை சார், நைட்டு மீன் குழம்பு சாப்பிடும் போது முள் குத்திக்கிச்சு, சூடாக டீயில் வச்சாக்கா நல்ல உத்தரம் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏண்டா அது ஏண்டா டீயில் வைக்கிற, அக்கில் வச்சுக்க வேண்டியது தானே, டீ கொண்டு வரதுக்கு முன்னாடி அங்கே தான் சார் வச்சுருந்தேன். கடந்த 2 வார நிகழ்ச்சி நீங்க எல்லாருமே பார்த்து சிரிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க.